நீ ஜொலிக்கிற பிரைட்டா சைசா சின்ன வைசா இவளுங்க எதுவும் பண்ணாம இருக்க மாட்டாளுங்களே, என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னு தெரியலையே. நாம கார்லயே போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தியா, நம்ம நிலைமை குட்டியானையில போக வேண்டியதா ஆயிப்போச்சு. இதுலயும் உலக வரலாற்றிலேயே முதல் முறையா நம்மள நம்பி பூவரசி வெயிட்டா ஒரு வேலையை ஒப்படைச்சிருக்காரு. என்ன சகல அடியா? இல்ல சகல, வெயிட்டான அமௌண்ட். கரெக்டா சொல்ல சகல. இல்ல, உன் முகத்தை பார்த்தா ஒரு வெறித்தனம் தெரியுது சகல. வெறியோட இருக்க, வெறியோட இருக்க. ஐயோ சகல, வெறித்தனத்தை மட்டும் குறைச்சிடாத. அப்படியே இதே வேகத்துல போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு வந்துருவோம். ஆமா சகல, விட கூடாது. வந்தப்பங்க யோ, வண்டி கொஞ்சம் வேகமா ஓடியா? என் சகல வேலைன்னு வந்தா வேலைக்காரன் ஆயிடுவாயில்ல, விட்டுற மாட்டோம் வேலைய. யோ சகல, வண்டி நிறுத்தியா? வண்டி நிறுத்தியா? வண்டி நிறுத்தியா? நிறுத்தியா வண்டிய? இறங்குயா? இறங்குங்க சீக்கிரம், சீக்கிரம் இறங்குயா. அந்த கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் எடுங்க சகல, பார்த்து புடி. எடுத்துட்டு வாங்கயா. பாத்து எடுத்து வாங்கடா, போட்டுறாதீங்க. யோ பொறுமையா எடுத்துட்டு வாங்கயா, கீழக்கு இது போட்டுறாதீங்க. போ சகல. யோ வாங்கயா பின்னாடி. என்னமா காமெடி பண்றாரு, சிரிக்காம இருக்கா? போது
இதுக்கெல்லாம் ஆடலன்னா எனக்கு தூக்கமே வராது. ஆடலன்னா உனக்கு தூக்கம் வராது, சரக்கு போடலன்னா உனக்கு தூக்கம் வராதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ பொறாம பிடிச்சு பேசுற சகல, நீ இங்கே உன் வயசுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பொண்ணு இருந்தா உனக்கு அனுப்புறேன், நீ அவங்க கூட ஆடு ஓகேவா? என்ன சகல, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடணும்னு சொன்னா நானே உங்களை அனுப்பிட போறேன். டான்ஸ் சொல்லிட்டு பின்னாடி போய் நின்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன இத பாருங்க சகல, இந்த டான்ஸ்ல இந்த சகல சீனியர், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு வெச்சுங்க, என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரேன். ஓஹோ, அதுக்கு அப்புறம் போய் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க, அந்த பொண்ணு அதுக்கு அப்புறம் உங்க பின்னாடியே வரும். பாருங்க பாருங்க, ஒண்ணு இல்ல சகல, என்னன்னா பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆட வந்தாச்சியா? நான் வந்து மொரட்டு சிங்கிள் கூட தான் ஆடுவேன், ஆனா பொண்ணு கூட டான்ஸ் ஆட மாட்டேன். டான்ஸ்னா உயிரா மதிக்கிறவன் சகல, நானு அதுக்கு விலை மதிப்பே இல்ல தெரியுமா? தயவு செஞ்சு அந்த கலைய குழப்பறிடாத சகல. இதுக்குதான் வெளியில கூட்டு போகும்போது கலை நயத்தோட போயிருக்கிற ஆளா கூட்டு போனோம். சரி, ரொம்ப கெஞ்சாத, முதல்ல அந்த பொண்ணு கூட போய் டான்ஸ் ஆடு. அப்படி என்னத்தான் ஆடுறேன்னு நான் இங்க இருந்தே உன்ன பாக்குறேன். பாரு பாரு பாரு. சித்தப்பா என்னங்க எப்படி ஆறாரு? சொல்லப்போறாரு சகல, நல்லா ஆட வேண்டித்தானே. அப்படி இப்படி என்ன சகல? என்ன சகல இப்படி மானத்தை வாங்குற? என்ன சகல தரையில நீச்சல் அடிக்கிறாரு? ஒன்னும் புரியல, மட்டும் தெரியுது. கல்யாணம் நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளையோட தான் நடக்கணும். இதுல ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்னு நினைச்ச இந்த கல்யாண மண்டபத்துல உன் ரவிய தூக்குல தொங்க விட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்க. உன் அப்பனை பத்தி நல்லா தெரியும்ல, ஒழுங்கா இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க. என்ன போய் அங்க நில்லு, போ.
என்ன சின்ன கேட்டிட்டு வந்துறேன். சரி சரி வா. என்னாச்சு? ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? ரிசப்ஷன் மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு, ஆனா உனக்கு தாலி கட்டுறது நீ ஆசைப்பட்ட ரவியாதான் இருக்கும். இங்க இருந்து அவர் எப்படியாச்சும் நான் கண்டுபிடிச்சிருவேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. உவர்சி, தாலி கட்டுறதுக்குள்ள ரவிய கண்டுபிடிச்சிடலாம்ல? நான் தான் சொல்றேன்ல, நீ தைரியமா இரு. உவரசி, அதோ அவங்கதான் எங்க அப்பாவோட ஆளுங்க. ரவி எங்க இருப்பாருன்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. தாலி கட்டுறதுக்குள்ள ரவி எங்க இருந்தாலும் நான் அவரை கூட்டிட்டு வந்துறேன். சரியா? சரி வா. என்ன யோசிக்கிறீங்க? இந்த கல்யாணத்தை நடத்த ஏதாவது வழி இருக்கா? கதிர், என்ன இவங்க தான் பவித்ராவோட அப்பாவோட அடியாட்கள். இவங்களுக்கு ரவி எங்க இருக்கான்னு நிச்சயமா தெரியும். என்ன, இவங்க கிட்ட இருந்து எப்படி உண்மை தெரிஞ்சுக்கிறது? எப்படி ரவிய கண்டுபிடிக்கணும்னு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். எங்க எங்கங்க போறீங்க? இருங்க, சொல்லி இருங்க, நான் வரேன்னு சொல்றேன். எல்லாம் இருங்க. எங்க என்னடா ரவி தப்பிச்சான்னு சொல்றாங்க? ஆ,
கதிர் வாங்க. என்ன பூவரசி? அவங்க பின்னாடி போலாம் வாங்க. ஓ, அவங்கள ரவி மறைச்சு வச்சிருக்க இடத்துக்கு தான் போறாங்க. பின்னாடி போலாம் வாங்க. சரி வாங்க வாங்க. போடா சீக்கிரம். அமைதியா பூவரசி, இது பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, அந்த பொண்ணோட உயிர் சம்பந்தமான பிரச்சனை. இவங்களை நம்பி வேற ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுது. இப்பதான் ரவி எங்க இருக்காருன்னு நமக்கே தெரியும். இல்ல, நான் வேணா போய் அந்த ரவுடிங்ல அடிச்சு போட்டு ரவிய காப்பாத்தி கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல கதிர், பிளான் அதுதான். ஆனா இப்ப வேணாம். நான் இவங்களை வர வச்சதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. சித்தப்பா, கல்யாண பொண்ணு என் ஃப்ரெண்டு. இப்ப என்ன, கல்யாண பொண்ண கடத்திட்டு போய் அவளுக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதானே? நீ கவலைப்படாதமா, நாங்க ஈஸியா தூக்கிடுறோம். சித்தப்பா, நான் சொல்றது முதல்ல கேளுங்க. சொல்லுமா? நீங்க தூக்க வேண்டியது கல்யாண பொண்ணு இல்ல, அவளுக்கு விருப்பம் இல்லாம கட்டி வைக்க போற மாப்பிள்ளைய. அதோ அங்க போறான்ல, அவன் தான் கல்யாண மாப்பிள்ள. கோட்டு சூட்டு போட்டு இவனா? நீங்க அவனதான் தூக்கணும். ஐட்டன் வெயிட்டா இருக்கிறான். நிச்சகல நம்பியா கவலைப்படணும், நம்ம தான் வெப்பன்ஸோட வந்திருக்கிறோம்ல.